தாஜ்மகளை பாக்குறதுக்காக ஆக்ரா ஆக்ரா கன்ஸ்டேஷன் வந்திருக்கோம். ஆக்ரா கன்ஸ்டேஷன் வந்து இறங்கி அப்படி வெளியே வந்துகிட்டு இருக்கோம். ஸ்டேஷனுக்குள்ளே நல்ல இடம்லாம் இருக்கு, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. இந்தியில் ஆக்ரா என்ன டாக்ஸி தேசிய கொடி காலத்து வண்டி ஆக்ரா கன்ஸ்டேஷன் விட்டு வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நம்மளை பிக்கப் பண்ணதுக்கு நம்ம ஃப்ரெண்டு உமேஷ் டாக்கூர் உமேஷ் போட்டு பார்த்தேன் சேர பார்த்தேன் சார். உமேஷ் டாக்கூர் பிக்கப் பண்ணிருக்கான். அவன் தம்பி அவன் தம்பி பாய்க்கணே உமேஷ் டாக்கூரோட அப்புள் டாக்கூர் பிக்கப் பண்ணிக்கல. தாஜ்மகளை பக்கத்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் தாஜ்மஹல் உள்ள மத்ரா ஜாயகம் தாஜ்மஹல் உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இருக்கோம். ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள இருக்கு. ஃபேமிலிலாம் நடந்து வராங்க. ஆக்ராவில் இன்றைக்கி செம்ம கூட்டம், செம்மனா செம்ம கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு கூட்டம் ரொம்ப இருக்கு. காரணம் ஆகஸ்ட்டு இன்னைக்கு எட்டா ஆகஸ்ட் 15 என் பையன் கழுத்தை பிடிச்சி நிற்கான். ஆகஸ்ட் 15ங்கிறதுனால அடுத்த 10 நாளைக்கு ஃப்ரீ. இன்னைக்கு தேதி வந்து எத்தனை ஆகஸ்ட் 5 இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 6 இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 6ங்கிறதுனால அடுத்த 10 டேஸ்க்கு 10 நாளைக்கு வந்து தாஜ்மஹால் பக்கத்துக்கு ஃப்ரீ. ஒரு டிக்கெட் வந்து 250 ரூபா 250 ரூபா. அதனால் பல கிலோமீட்டருக்கு இல்லை லைன் நிற்கி பாருங்கள். ஏகப்பட்ட லைன் கிட்டத்தட்ட ரெண்டு 3 கிலோமீட்டர் லைன் நிற்கிது. ஆனால் நம்மளை வந்து இப்போ கழுத்தை நெரிக்காத அதனால் நம்மளை இப்போ ஒருத்தன் பேச விட மாட்டேக்கான். அப்புறம் பேச இந்த கூட்டத்தில் நின்று நம்ம உள்ளே போனால் 4 to 5 மணி நேரம் உள்ளே போகிறதுக்கு ஆகிறோம். அதனால் கைடுன்னு சொல்லி ஒருத்தன் கூட்டு போகிறான். 5-6 பேர்த்துக்கு சேர்த்து 1000 ரூபீஸ் கேட்டுருக்கான். டேரெக்டாக அந்த லைன்லாம் கிடையாது, டேரெக்டாக உள்ளே போயிடலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அதனால் பாம்பு நல்லா நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 1000 ரூபீஸ் கேட்டிருக்கான் கைடான். லைனில் நிற்கண்டாமா, வாங்க பார்க்கலாம்.
इधर वीडियो ना वीडियो अच्छे से ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இருக்க தஞ்சை பெரிய கோயிலை வந்து ஏன் உலக அதிசயத்தில் சேர்க்கல, தாஜ்மஹாலை சேர்த்துருக்காங்க. எனக்கும் அப்படி உண்டு. ஆனால் இவன் கம்பேரிஷன் பண்ணணும் வச்சுங்களேன், இந்த தாஜ்மஹாலுக்கும் நான் தஞ்சாவூரும் போனேன், தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் போனேன். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் இது இப்போ நான் கொஞ்சம் தூரத்தில் நிற்கேன், ஒரு 100 மீட்டர் தூரம் பின்னால் நிற்கேன். முன்ன போக 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 போக, அதாவது மின்னலாமல் நடந்து இப்படி இப்படி மின்னலாக நடந்து போக போக போக, இதனோட அழகு என்னென்னா இதுக்கு பின்பக்கம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு பின்பக்கம் வந்து ஒரு நிலம் இருக்குது, நிலம் இருக்குது. பின்னாடி ஏதாவது தெரியும், ஒரு பில்டிங்கோ ஏதோ ஒன்று தெரியும். இதுக்கு பின் இது வந்து ரொம்ப பெருசாக கட்டி, ஒரு ஒரு ஐட்டுக்கு சம்திங் ஒரு ஒரு அளவில் கட்டி, இதுக்கு பின்பக்கம் இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு பின்பக்கம் ஃபுல் மேகமாக இருக்குது, கருத்த மேகம். இன்னொரு டைம் வந்தீங்கன்னா சீசன் மாறி வரும்போது புகை மூட்டமாக இருக்கும், இன்னொரு சீசனில் வரும்போது பின்னால் வந்து இந்த ஸ்கை ப்ளூவாக இருக்கும். ஒவ்வொரு சீசன் வரும்போது ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த தாஜ்மஹாலோட பேக்ரவுண்டு மாறிட்டு இருக்கும். எப்படி மாறும், இயற்கையாகவே மாறும், யாரும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையாகவே இப்போ பாருங்கள் பேக்ரவுண்டு பின்னால் பாருங்கள், பிளாக்காக இருக்குது பேக்ரவுண்டு. அதாவது மலை மேகங்கள்லாம் அப்படி மறைச்சி ஒரு மாதிரி ஒரு கருப்பு கலரில் தெரியுது. சில நேரம் வரும்போது ஸ்கை ப்ளூவாக இருந்தால் ப்ளூவாக தெரியும், சில நேரம் இதை விட கருப்பாக இருக்கும், சில நேரம் அப்படி ப்ளூவும் ஸ்கை ப்ளூவும் க்ளவுடும் சேர்ந்துருக்கும். நீங்கள் இது பின்னால் இதுக்கு முன்னால் நீங்கள் நடந்து இப்படி போக 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 இப்படி முன்னால் இப்படி நடந்து போக 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 ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. அந்த பிரம்மாண்டத்துக்காக தான் இதுக்கு உலக அதிசயங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். அதாவது ஒரு வானத்தில் இருந்த மாதிரி இருக்குது, அப்படி தான் சொல்லணும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நான் முன்னால் போக போக அப்படி பார்த்து எதுக்குடா இதுக்கு உலக அதிசயங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது வானத்தில் இருந்த மாதிரி இருக்குது, வானத்தில் கட்டி வச்ச மாதிரி இருக்குது. நம்ம முன்னால் போய் பார்க்கும்போது பின்னால் ஒன்றுமே இருக்காது, வெறும் தாஜ்மஹால், தாஜ்மஹால் பின்னால் வானம். அப்போ எப்படி இருக்குன்னா, வானத்தில் இந்த தாஜ்மஹாலை கட்டி வச்ச மாதிரி இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக இதுக்கு உலக அதிசயம் கொடுத்துருவாங்க. மற்றபடி கட்டிடக்கலைம்பாங்களா, கட்டிடக்கலை செதுக்குதல் நுணுக்கம் அப்படி பார்க்கும்போது தஞ்சை பெரிய கோயிலை அடிச்சுக்கிடவே முடியாது. இதனோட அமைப்பு, இடம் அமைப்பு, நில அமைப்பு, அதுக்காக தான் இதுக்கு இந்த அவன் சூஸ் பண்ண இடம் சாதகமான இந்த இடத்த சூஸ் பண்ணி நதிக்கரையோரமாக இதை நதிக்கரை உரம் இதை கெட்டி வச்சு இதனோட இந்த ஒரு என்னதான் ஒரு நல்ல வீட்டை கட்டினாலும் நல்ல இடத்துல இடம் பார்த்து கட்டணும்பாங்களா, அதுக்காக தான் இதுக்கு உலக அதிசயப்பட்டான். இன்னொரு இடம் இதே மாதிரி இருக்குமான சந்தேகம் தான், எனக்கே சந்தேகம் தான். இது வரைக்கும் நான் போனதில்லை, வெளிநாடுகள்லாம் 7 அதிசயம் சொன்னாங்களா, அங்கெல்லாம் போனதில்லை. போனால் நம்ம பார்க்கலாம் இது அதிசயத்துக்கு லாய்க்கானு. இப்போதைக்கு தஞ்சை பெரிய கோயில், இந்த தாஜ்மஹால், இந்த ரெண்டு வச்சு கம்பேரிஷன் பண்ணும்போது இதில் ஒரு பிரம்மாண்டம் இருக்குது. அந்த பிரம்மாண்டம் ஆனால் இந்த தாஜ்மஹாலை வானத்தில் கட்டி வச்ச மாதிரி இருக்குது, அதுதான் உண்மை. ஆனால் தஞ்சை பெரிய கோயிலை பார்க்கும்போது அந்த ஃபீலிங் இருக்காது. அதில் வந்து ஒரு கட்டிடக்கலை இருக்கும், ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், பல பேர் ரொம்ப உழைச்ச கடுமையான உழைப்பு அதில் இருக்கும். அந்த சிலை செதுக்குனதில் அந்த விஷயத்தில் இருக்கும். இந்த தாஜ்மஹால் அப்படிலாம் கட்டிடக்கலைலாம் ஒன்றுமே கிடையாது பெருசாக. இது அளவு எனக்கு எக்ஸாக்டாக தெரில, ஒரு ரெண்டு அப்படி 4 பக்கமும் 4 தூணை நிப்பாட்டி உழுதில் பிரம்மாண்டமாக நிப்பாட்டி வச்சு அது வானத்தில் கட்டி சும்மா இருங்க, அதாங்க இதனோட அழகு. அதுக்காக தான் இதுக்கு உலக அதிசயம் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஆனால் கட்டிடக்கலை, அந்த கலைக்கு முன்னால் நம்ம தஞ்சை பெரிய கோயிலை அடிச்சுக்கிட முடியாது. ஒருவேளை ரசிக்கிற ரசனம் வரும்போது மேபி மாற்றின்னு சொல்லலாம், நம்ம தஞ்சை பெரிய கோயிலும் உலக அதிசயம் சொல்லலாம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, அந்த அழகுக்கு தான் இதுக்கு உலக அதிசயம் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. ரொம்ப தேங்க்யூ, நன்றி. ஆகஸ்ட் 6 யாரெல்லாம் தாஜ்மஹாலை பார்க்க வந்தாங்களோ எல்லாரையும் இந்த கரும்பு புளிஞ்சு சக்கையை வெளியே போட்டோம். அதை விட மோசமாக தான் அவ்வளோ கூட்டம் இன்னைக்கு, செம்ம கூட்டம் இன்னைக்கு பாருங்கள், கூட்டம் நிற்க பாருங்கள், கிலோமீட்டர் கணக்கில் நிற்கணும்னா நாங்கள் கூட்டத்தில் போகலை. கைடுன்னு சொல்லி ஒருத்தனை பிடிச்சி அவனுக்கு 1000 ரூபா கொடுத்த உடனே அவன் எங்களை கூப்பிட்டு போனான், 1000 ரூபா கொடுக்கிட்டா இப்போ நாங்கள் இன்னும் 5 மணி நேரம் லைனில் ஆகணுங்க. குறைஞ்சி அப்படி சொல்லாங்க, ஆனால் எக்ஸாக்டாக தெரில. அவன் சொன்னது நார்மல் லைனில் இருந்தால் 5 மணி நேரம், 5 hours லைனில் இல்லாத காரணத்தினால சீக்கிரமாக வந்துடும். காலைக்காய் கேக், உமேஷ் காலைக்காய் கேக், கானக்காய். ஸோ ரொம்ப கூட்டம், என்ன ஒரு இது, டிக்கெட் இல்லைங்க அங்கே. ஆனால் 50 ரூபா டிக்கெட்டுக்கு போகிற எனக்கு 1000 ரூபா போயிட்டு எல்லாம் ஒன்று தான் கணக்கு படி பார்த்தா. கூட்டம் ரொம்ப, அதாவது அந்த அவனுக்கு 1000 ரூபா கொடுக்கட்டா, நம்ம இன்னும் இப்போ வரை நாங்கள் லைனில் தான் இருக்கோம், இதுக்கே 3 மணி நேரம் இருக்குது. அவனுக்கு 1000 ரூபா கொடுக்கட்டா எவ்வளோ நேரம் ஆகணும் எனக்கே தெரில.
அதாவது கஷ்டம் தான். அந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் உலக அதிசயத்தை பார்க்கணுங்கிற நம்பிக்கையிலன்னு அந்த கூட்டத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க. நிர்வாகம் சரியில்லை, பர்ஃபெக்டாக இல்லை, நிர்வாகம் சுத்தமாக இதெல்லாம் வெரி புவர்க் மேனேஜ்மெண்ட். தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கான நிர்வாகம் எல்லாத்துலேயும் கோல்மால் தான், அதே மாதிரி எங்கேயும் கோல்மால். திருப்பதி போனால் எப்படி 200 டிக்கெட், 50 டிக்கெட், 300 டிக்கெட், 1000 டிக்கெட், விஐபி என்ட்ரி இப்படி ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து அப்படிலாம் இல்லை, பொதுமக்கள் கொஞ்சம் பைசா இருக்கிறவனா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம், பைசா இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக போகும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சரி, எனவே பார்க்கலாம். ஆ, எல்லாத்துக்கும் வணக்கம். தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஃப்ரீ டிக்கெட்டுன்னா கூட்டத்தை பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம், ரொம்ப கூட்டம். இன்றைக்கி யாரெல்லாம் வராமாதீங்களோ அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, ஏன்னா அவ்வளோ கூட்டம். நம்ம கரும்புச்சார சக்கையை விட மோசமாக பிழிஞ்சு அந்த பக்கம் தூக்கி போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறமே உங்களுக்கு பாதி டயர்டாக இருக்குங்க. தாஜ்மஹாலை பார்த்துட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியுது தான் அந்த அதனோடய என்ட்ரன்ஸ். நம்ம கரும்புச்சார சக்கையை விட மோசமாக பிழிஞ்சு அந்த பக்கம் தூக்கி போடுறாங்க. செக்கிங் கிக்கின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் செக்கிங் சொல்லி ரொம்ப நாள் டைம் பாஸ் ஆகுதாங்க. அடுத்த நிர்வாகம் சுத்தமாக சரியில்லை. அந்த டெல்லி பக்கம் போனாலே, ஆக்ரா பக்கம் போனாலே, ட்ரெயின்லேயும் சரி, எங்கேயுமே நிர்வாகம் தேர்ட் கிளாஸ் மேனேஜ்மெண்ட். பஞ்சாப் கோயில் போயிருந்தோம், பஞ்சாபில் நம்ம கோல்டன் டெம்பிள் போயிருந்தேன், அங்கேயும் இதே கூட்டம் தான். இதோட குறைஞ்ச கூட்டம் கிடையாது, ஆல்மோஸ்ட் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நிர்வாகம் அப்படி இருந்துச்சு, ஏ கிரேட் நிர்வாகம், அட்டகாசமாக பண்ணியிருந்தேன் நிர்வாகம். சாப்பாடெல்லாம் அங்கே பஞ்சாப்லவே சாப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் லைனில் போயிட்டே இருந்த மாதிரி இருக்கும். உடனே தட்டு கிடத்துடும், சோறு கிடத்துடும், டால் கிடத்துடும், எல்லாமே கூட்டுக்கறி எல்லாமே கிடத்துடும் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பரான மேனேஜ்மெண்ட் பஞ்சாபில். இந்த ஆக்ராவில் இந்த தாஜ்மஹாலை அது அதிசயம் தான் இல்லைங்களா. நான் வாழ்க்கை உங்களுக்கு வெறுத்துவோம் ஒரு மாதிரி. இந்த கூட்டமான டைமில் சண்டே சாட்டர்டே, இன்றைக்கி சாட்டர்டே நாங்கள் வந்திருக்கோம், நீங்களும் சண்டே சாட்டர்டே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. கூட்டலாம் நல்லா வாங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.